ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாக வந்து சர்க்கரை நோயாளிகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே வருது. ஸோ இதுக்கான காரணம் என்ன, சர்க்கரை நோய் பற்றிய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் ராஜ மாதுங்கி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். சர்க்கரை நோயின்றது ஒரு காமனான விஷயமாக மாறிடுச்சு. ஸோ முன்னாடிலாம் வயசான பிறகுதான் வந்து சுகர் வரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இப்போ டீனேஜ்லேயே வருது. ஸோ இதுக்கான காரணம் என்ன, இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? ஸோ சர்க்கரை நோய் பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. முதல்ல குழந்தைங்களுக்கு வர்ற சர்க்கரை நோய் பார்த்திங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால் வர்றது. ப்ளஸ் பிறப்பிலே அந்த குழந்தைங்களுக்கு வந்து கணையத்தில் ஒரு செல் ஒன்றும் ஒழுங்காக வேலை செய்யாது இல்லை கம்மியாக இருக்கும். அந்த செல் தான் வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணும். ஸோ அதனால் அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்களுக்கு பிறப்பிலே கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சுகர் இருக்கிறது. ஸோ அது வந்து டைப் 1 டயபெட்டிஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மருந்தோ எதுவுமே கொடுக்க முடியாது. தே ஆர் இன்சுலின் டிபெண்ட். அதனால தான் அதுக்கு இன்னொரு பேர் வந்து இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ். ஸோ அவங்களுக்கு மாத்திரையால் குணப்படுத்தவே முடியாது, இன்சுலின் மட்டும்தான் கொடுக்க முடியும். இதுவே கொஞ்சம் ஏஜ் ஆகி வர டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து காரணம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அவங்களுக்கு இன்சுலின் சுரக்கும், பட் ரிலேட்டிவாக கம்மியாக சுரக்கும். எவ்வளோ சுரக்கணுமோ, ஒரு டிமாண்ட் இருக்குன்னா அந்த டிமாண்டுக்கு ஏற்ற அளவுக்கு சுரக்காது, கொஞ்சம் குறைவாக சுரக்கும். ரெண்டாவது காரணம் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு இன்சுலின் எவ்வளோக்கு எவ்வளோ சுரந்தால் கூட அவங்களால அதை யூஸ் பண்ணிக்க முடியாது, அவங்க செல் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மற்ற நிறைய காரணங்களால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். முக்கியமான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா இப்போது ஒபிசிட்டி, உடல் பருமன் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மெயின் ரீசன் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறது. அதே மாதிரி நிறைய லேக் ஆஃப் எக்ஸசைஸ், இம்ப்ராப்பர் டயட், இந்த மாதிரி புவர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், புவர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் வர்றது தான் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, ஜெனட்டிக்காகவும் இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல்ஸ் கூட எல்லாமே கரெக்டாக இருப்பாங்க, பட் ஆனால் அப்பா அம்மாவுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சுகர் இருக்கிறவங்களுக்கு அது மேபி கொஞ்சம் டிலேடாக வரும், பட் முக்கால்வாசி டைம் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள். முக்கியமான மற்ற அதர்வைஸ் அதர் தென் திஸ் டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ்க்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ், சில ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ கோவிடில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சுகர் வந்தது, ஏன்னா ஸ்டீராய்டு யூஸ் பண்ணக்கூடிய கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா ஸ்டீராய்டு யூஸ் பண்ணாட்டி அவங்கள நம்ம பொழைக்கவே வைக்க முடியாது. ஸோ வென்டிலேட்டர்லேருந்து எடுக்க முடியாது, லங்ஸ் வந்து ஹீல் பண்ணுறதுக்கு அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக நம்ம யூஸ் பண்ணுறப்போ வேறு வழியே கிடையாது. ஸோ உயிராக சுகரான்னு பார்க்குறப்போ உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த சுகர் எண்ணிக்கை, ஈவன் தோ அவங்க சுகர் அதுக்கு முன்னாடி இருந்திருக்காது, பட் கொரோனானால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ நாங்கள் ஸ்டீராய்டு கொடுத்ததுனால அவங்களுக்கு அந்த டைமில் சுகர் ஏறி இருக்கும். ஈவன் அது கொஞ்சம் ப்ரொலாங்காக யூஸ் பண்ணதுனால கூட அவங்களுக்கு சுகர் அதுக்கப்புறமா வந்திருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ இந்த மாதிரி சில டேப்லெட்ஸ்னால சுகர் வரலாம். அதே மாதிரி கணையம், பேங்க்ரியஸ் அப்படின்ற ஆர்கன் தான் வந்து நமக்கு இன்சுலின் செக்ரீட் பண்ணும். ஸோ இந்த கணையத்தில் ப்ராப்ளம் ஏதாச்சும் வந்தால், கல் வந்து அடைப்பு வரலாம், இல்லை அதுவுமே ஏதாச்சும் டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால ப்ராப்ளம் வரலாம். லைக் கேன்சர் கீமோதெரப்பி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கணையம் பாதிக்கும். இன்னொன்று அது க்ரானிக் பேங்க்ரைட்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று ட்ராபிக்கல் பேங்க்ரைட்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் மெயின் காரணம் கல் அடைப்பு, எதுவும் அந்த பேங்க்ரைட்டைட்டிஸ் வந்து கல் அடைப்புனால வர்றது. வந்து அவங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த கல் அடைக்கிறதுனால அந்த பேங்க்ரியஸ் கொஞ்சம் பாதிப்பு வந்துடும். ஸோ அந்த இன்சுலின் செக்ரீட் பண்ணுற பீட்டா செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த செல்ஸ் வந்து கொஞ்சம் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தது இந்த கல் அடைப்புனால் அந்த கணையம் பாதித்து அந்த செல் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகி சுகர் வந்துடும். ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ் அவ்வளோ ஒர்க் ஆகாது, இன்சுலின் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி வித் டிஃப்ரெண்ட் காசஸ் இருக்குது. எந்த காசுன்னு நம்ம கண்டுபிடிச்சா அதுக்குள்ளே ப்ரொக்னோசிஸ், அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக நம்ம வந்து என்ன காசுன்னு கண்டுபிடிக்கணும். பட் மோஸ்ட் காமன் காஸ் இப்போது இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் தான். அதுக்கு மெயின் ரீசன் ஒன்று ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ரெண்டாவது புவர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். இது ரெண்டும் தான்.
இல்லை ரெண்டு முக்காவாசி டைம் ரெண்டுமே இருக்கிறவங்களுக்கு தான் இது வருது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. இன்சுலின் அப்படின்றது சுகர் இருக்கிற எல்லாருமே கட்டாயம் எடுத்துக்கிட்டாகணுமா, அது ஒன்று தான் சொல்யூஷனா? இல்லை, அப்படி கிடையாது. ஸோ சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ சுகர் வரதுக்கான காரணங்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பீட்டா செல்ஸ், அந்த கணையத்தில் பீட்டா செல்ஸே இருக்காது, இல்லைன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து பிறப்பிலே நமக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து பர்த் டிஃபெக்ட். ஸோ அவங்க வந்து டைப் 1 டயபெட்டிஸாக இருக்கவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. எங்கே போனாலும் ட்ரீட்மெண்ட் இஸ் ஒன்லி இன்சுலின். இன்சுலின் மட்டும்தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட். அது ஏன்னா இன்சுலின்ங்கிறது நம்ம உடம்புல நார்மலாக சுரக்கிற ஒரு செக்ரீஷன், அது ஒரு நார்மலாக செக்ரீட் ஆகிற ஒரு ஹார்மோன். ஸோ அது வந்து ஒரு மருந்துன்னு ஆக்சுவலாக கிடையாது. ஸோ இன்சுலின்ங்கிறது வந்து நம்ம உடம்புல தைராய்டு எப்படி நம்ம உடம்புல சுரக்குறோ, நம்ம உடம்புல தன்னாலே சுரக்குதோ, அந்த மாதிரி இன்சுலின்ங்கிறது நம்ம உடம்புலே சுரக்கிறது தான். ஸோ அது சில பேருக்கு சுரக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம வெளியிலேருந்து கொடுக்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சுகருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இன்சுலின் தான். ஏன்னா இன்சுலின் நம்ம உடம்புல சுரக்குது, அது இல்லை அதனால சுகர் வந்திருக்கு. ஸோ நம்ம அந்த இன்சுலினை வந்து நம்ம வெளியிலேருந்து கொடுக்குறோம், அவ்வளோதான் அதில் டிஃப்ரென்ஸ். பட் சில பேர் இப்போ காரணம் வந்து இன்சுலின் இல்லை, இன்சுலின் வந்து சுரக்க முடியல அவங்களோட பேங்க்ரியாஸால் அப்படிங்கிற பட்சத்தில் இன்சுலின் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட். பட் இதுவே டைப் 2 டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்கு இன்சுலின் அதிக அளவில் இருக்கும், ஆனால் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசெப்டார்னு ஒன்று இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன்னா நீங்கள் கை நீட்டி அதை வாங்கிக்கிட்டால் தானே அதை அக்செப்ட் பண்ண முடியும். இப்போ நான் கொடுத்துட்டே இருக்கேன், இப்படி கை நீட்டிகிட்டே இருக்கேன், நீங்கள் ஆனால் வாங்காமே இருக்கீங்க, அந்த மாதிரி தான் இந்த டைப் 2 டயபெட்டிஸில். ஸோ இன்சுலின் உடம்புல சுரந்துட்டே இருக்கும், பட் ஆனால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது அந்த செல். ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அந்த காரணங்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒபிசிட்டி இருக்கிறவங்க, இல்லை ஜெனட்டிக்காகவே அவங்களுக்கு அந்த ரிசெப்டாருங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த செல்லில். ஸோ இந்த மாதிரி இல்லை ஏதாச்சும் ஒரு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ரிசெப்டார் மேலே அது உட்காந்துருக்கும். ஸோ இன்சுலின் போக முடியாத மாதிரி இன்னொரு பிளாக் ஆயிருக்குங்கிறப்போ இது போக முடியாது உள்ள. ஸோ உங்கள் கையில் ஆல்ரெடி திங்ஸ் நிறைய வச்சுருக்கீங்க, அப்போ நான் கொடுக்குறத நீங்கள் எப்படி வாங்குவீங்க? வாங்க முடியாது. ஸோ உங்கள் கை காலியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்னால் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு இருக்குது. முக்கியமான காரணம் ஒபிசிட்டி, இன்னொன்று ஜெனட்டிக் ஃபேக்டரும் இதில் இருக்குது. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி கடந்து வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து டயட், எக்ஸசைஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பேஷண்ட்க்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகிடும், ரிலேட்டிவ் இன்சுலின் இன்சஃபிஷியன்சி வந்துடும். அப்படின்னா என்னென்னா இன்சுலின் கம்மியாக சுரக்குதோ சுரக்குதோன்னு சொல்லிட்டு நம்ம பாடியே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபீட்பேக் சிஸ்டம்னு நம்ம பாடியில் ஒன்று இருக்குது. ஸோ இப்போது நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், நார்மலாக ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்த்துக்கிட்டா நமக்கு அது புரியும் ஈஸியாக. ஸோ நார்மலாக நம்ம பாடியில் இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், அந்த சாப்பாடில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகி தான் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும் நம்ம பாடியால். ஸோ அதுக்கு வந்து இப்போது கார்போஹைட்ரேட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இன்சுலின் வந்து அதை பிரேக் டவுன் பண்ணும். ஸோ இன்சுலின் வந்து அதை பிரேக் டவுன் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ண, அந்த இன்சுலினோட அளவு வந்து கரெக்டாக சுரக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பிட்ற அளவோடு தான் கம்பேர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம எவ்வளோக்கு சாப்பிட்றோமோ அதுக்கு ஈக்குவல், அதுக்கு ஏற்ற அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் சுரக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு வேரி ஆகும், ஒவ்வொரு டைம் ஆஃப் த மீல் வேரி ஆகும். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஒரு இன்சுலின் சுரக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம பாடியிலே அந்த மெக்கானிசம் இருக்குது. ஸோ அந்த இனஃபாக சுரந்துருச்சு அப்படின்னா நம்ம பாடி வந்து நம்ம பிரெயின்க்கு வந்து ஒரு அதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்குது, அது கொடுக்கும் இந்த மாதிரி போதும், இன்சுலின் சுரந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்சுலின் சுரக்கிறது இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னாலும் அந்த ஃபீட்பேக் வச்சு நம்ம பிரெயினும் நம்ம பேங்க்ரியாஸ் நம்ம பிளட்டு நம்ம கட் எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு. ஸோ அது சொல்லும். ஸோ அதை பொறுத்து தான் இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் இருந்தால் மட்டும்தான் அது அளவான இன்சுலினை சுரக்க முடியும்.
ஸோ இப்போ இந்த ஃபீட்பேக் சிஸ்டமில் என்ன ஆகும், இந்த செல் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால செல் வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டேங்குது இந்த இன்சுலினை. ஸோ இந்த இன்சுலின் அதிகமாக சுரக்கிறப்போ என்ன ஆயிடுது, ஃபீட்பேக் சிஸ்டமில் வந்து இன்னும் தேவை இன்னும் தேவை அப்படின்ட்டு அந்த செல் வந்து அதுக்கு சொல்லுது, ஏன்னா அது எடுத்துக்கவே இல்லை. இன்சுலின் அதிகமாக தானே சுரந்துட்டுருக்கோன்றது இது தெரியாமல் இது வந்து பிரெயினோட கமாண்டை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக சுரந்துட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்சுலின் லெவல் ஆக்சுவலாக பிளட்டில் நம்ம செக் பண்ணோன்னா அதிகமாக இருக்கும், ஆனால் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா அதுவும் ஹையாக இருக்கும். ஸோ இன்சுலின் நல்லா இருக்கிறப்போ சுகர் ஏன் ஹையாக இருக்குது அப்படிங்கிறப்போ தான் நமக்கு தெரியுது இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அதிகமாக சுரந்து 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 என்ன ஆகிடும், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதால் அதோட ரிசர்வே போயிடும். ஸோ அது சுரக்காது. ஸோ அதுக்கு பேர் தான் இந்த ரிலேட்டிவ் இன்சுலின் இன்சஃபிஷியன்சி. ஸோ அந்த ஸ்டேஜ் போகிறப்போ இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸில் இருக்கவங்களுக்கு கூட நம்ம வந்து இன்சுலின் யூஸ் பண்ணுற கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹார்ட் டிசீஸ்னால் பாதிக்கப்படுவாங்களா, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஹார்ட் டிசீஸ் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆனால் அவங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்குது. ஸோ ஹை ரிஸ்க் இருக்குது, ஏன் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா, இந்த சுகருங்கிறது வந்து நம்ம பாடியில் வந்து அதிகமாக இருக்க இருக்க அது போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், இந்த பிளட்டோட திக்னஸ்ஸை அதிகப்படுத்திடும். ஸோ இப்போ நார்மலாகவே நம்ம ஒரு 2 கிளாஸில் தண்ணி வச்சுருக்கேன், ஒரு கிளாஸில் பிளெயின் வாட்டர், ஒரு கிளாஸில் வந்து நீங்கள் சுகர் நிறைய கலந்து கலக்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் கையில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறப்ப ரெண்டும் நார்மல் வாட்டராக தான் இருக்கும், பட் ஆனால் நம்ம கையை வச்சு பார்த்தீங்கன்னா எது வந்து சுகர் கலந்த தண்ணி எது வந்து நார்மல் தண்ணின்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒன்று வந்து பிசு பிசுன்னு ஒட்டும் சுகர் கலந்த தண்ணி, இப்போ நார்மல் தண்ணி ஒட்டாது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான், ஸோ நம்ம சர்க்கரை அளவு நம்ம ரத்தத்தில் அதிகமாக இருக்கிறப்போ நம்ம அது வந்து ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும், ஒட்ட ஆரம்பிச்சிடும் எங்கே போனாலும். ஸோ அந்த இப்போ பிளட் பைப்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரத்த குழாய்கள், அது வழியாக தான் எல்லா ஆர்கனுக்கும் நம்ம பிளட்டு போகுது. ஸோ இப்போ இந்த பிளட்டுங்கிறது வந்து அதிகமாக சுகர் இருக்கிறதுனால அதோட விஸ்காசிட்டி அதோட திக்னஸ் அதிகமாகிடும். ஸோ எங்கே போகுதோ அங்கெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதிகமாக பிளட் ஃப்ளோ ஆகிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதயம் தான். ஸோ இதயம் தான் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் பிளட் பம்ப் பண்ணுது, இதயத்துக்கும் நிறைய வேலை அதிகமாக இருக்கு, ரெஸ்டே கிடையாது. ஸோ பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் ரெஸ்டே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுக்கு வந்து அதிகமாக பம்ப் பிளட் பண்ணுறதுனால அதில் வந்து இந்த ஒட்டுறதோட தன்மைனால அதிகமாக அந்த அத்ரோஸ்க்ளிரோசிஸ் பிளாக் ஃபார்மேஷன் அப்படின்னா என்னென்னா அது ஒட்டி அப்படியே அடைப்பு ஃபார்ம் ஆகிடும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். இதெல்லாம் ஒரு நாளில் ஆகாது, இதெல்லாம் அதிகமாக ரொம்ப நாள் சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணாமே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அதிகமாக பிளட் ஃப்ளோ இருக்கிற ஆர்கன்ஸ் மெயினாக ஹார்ட் கிட்னி இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஃபார்மேஷன் ஸ்லோவாக ஃபார்ம் பண்ண ஆரம்பித்து அந்த ரத்த குழாயை ஒரு 5%, 10%, 20% அப்படின்னு அப்படியே அந்த பிளாக் வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஒரு 10%, 20%க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது, லைக் யாருக்குமே தெரியாது. ஒரு 50%க்கு மேலே போகிறப்ப தான் சிம்டம்ஸே தெரியும், ஹார்ட்டோட சிம்டம்ஸே தெரியும். லைக் அவங்களுக்கு அவங்க ரெகுலராக வாக்கிங் போகிறவங்க அப்படின்னா 1 hour வாக்கிங் போவாங்க அப்படின்னா அந்த வாக்கிங் போகிறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூச்சு வாங்கலோ இல்லை நெஞ்சு வலியோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தெரியும். ஸோ அது வந்து ஒரு 50%க்கு மேலே போனால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஸே தெரியும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா இது கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறவங்க தான், இதுவே சுகரை ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறவங்க ஆஸ் குட் அஸ் நார்மல் பர்சனாக சுகரை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க த்ரூஅவுட் தயர் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி. ப்ளஸ் நமக்கு நிறைய ப்ரிவென்டிவ் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் என்னென்னலாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலாங்கிறதையும் நம்ம எஜுகேட் பண்ணி அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஹார்ட் டிசீஸை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ப்ரிவெண்ட்டே பண்ணலாம், கண்டிப்பாக வருங்கிறதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. பட் சுகரை கண்ட்ரோல் பண்ணல, அன்கண்ட்ரோல்டு சுகர்னால் கண்டிப்பாக ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு 5-fold சான்ஸ் இருக்குது நார்மல் பர்சனை கம்பேர் பண்ணுறப்போ. சுகர் பேஷண்ட்ஸ் வந்து காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து கிட்னி ஃபெயிலியர். எஸ், இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியாதா? கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ அகெயின் நான் இப்போ சொன்ன மாதிரி தான், ஸோ கிட்னியும் அகெயின் நோ ரெஸ்ட், இட் கீப்ஸ் ஒர்க்கிங் அண்ட் ஸோ மச் ஆஃப் பிளட் ஃப்ளோ இஸ் தேர் இந்த கிட்னி. ஸோ அதிகமாக பிளட் ஃப்ளோ இருக்கிற ஆர்கன்ஸில் கிட்னியும் ஒன்று.
ஸோ பிளட் ஃப்ளோ எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ, பிளட்டில் அதிகமாக சர்க்கரை இருக்கிறப்போ கிட்னிலேயும் போய் அதை டெபாசிட் பண்ணுறது. கிட்னியோட ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர், ஏன்னா அதுதான் ஃபில்டர் பண்ணும். நம்மளோட வேஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கிறது கிட்னி தான். ஸோ நம்ம வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா வடிகட்டியில் எப்படி ஓட்டை இருக்கும் அந்த மாதிரி நம்ம கிட்னியோட மெம்பரேன்ஸில் மைன்யூட்டாக ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து நல்ல விஷயங்களை வந்து ப்ரோட்டீன்ஸ் நல்ல விஷயங்கள் நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து திருப்பி அது ரீஅப்சர்வ் பண்ணிடும். வடிகட்டி அதை நம்ம எடுத்துக்குவோம், அதுலேருந்து வர்ற வேஸ்ட்டை மட்டும்தான் யூரினாக நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு எவ்வளோ அளவு உப்பு வேணும் நம்ம உடம்புக்கு, சோடியம் பொட்டாசியம் குளோரைட் இந்த மாதிரி நிறைய உப்புகள் நம்ம உடம்புல இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து அதே ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்குது. நம்ம பிரெயின் நம்மளோட கிட்னி நம்மளோட ஹார்மோன் சிஸ்டம் எல்லாமே வந்து இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத அதை டிசைட் பண்ணிக்கும். ஸோ இவ்வளவு வேணும் அப்போ ரீஅப்சர்ப் நிறையா பண்ணுன்னு கிட்னிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ கிட்னி அதை ரீஅப்சர்ப்ஷன் நிறைய பண்ணும், இல்லை வேணாம் அப்படின்னா அதை வந்து வேஸ்டில் அனுப்பிடும் யூரின்ல. ஸோ இப்போ சம்மர் டைமில் தண்ணி நம்ம அதிகமாக குடிக்கல அப்படின்னா நம்ம பாடியே நம்ம இருக்கிற தண்ணியை சேமிச்சுக்கும். ஸோ யூரின் பார்த்தீங்கன்னா கலர் ரொம்ப டார்க்காக வரும், கொஞ்சமாக தான் போகும். இதுவே நல்லா ஹைட்ரேஷன் பண்ணிட்டோம், ஓவராக தண்ணி குடிக்கிறோம், நிறைய தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின் கலர் வந்து லைட்டாக இருக்கும், நிறைய யூரின் போகும். ஸோ வந்து நம்ம எப்போ நம்ம தண்ணி கிடைக்காத டைம்லேயும் நம்ம பாடி வந்து நமக்கு கன்சர்வ் பண்ணும். கிடைக்கிற டைமில் எப்படி யூஸ் பண்ணிக்கணும், கிடைக்காத டைமில் எப்படி பண்ணணும், ஒரே கிட்னி தான் ரெண்டு வேலையுமே செய்யுது. ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியை வந்து நம்ம பிரெயின் நம்ம கிட்னி நம்மளோட ஹார்மோன் சிஸ்டம் இது எல்லாமே வந்து இன்டராக்ட் பண்ணி பண்ணி அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவை இந்த பாடிக்கு அப்படிங்கிறத அது இன்டராக்ட் பண்ணி அந்த அதை பொறுத்து தான் இந்த இதெல்லாமே ஃபாலோ பண்ணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ சுகர் வந்து அதிகமாக பிளட்டில் இருக்கிறப்போ என்ன ஆகிடுது, சுகரை வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிட்னி, இந்த சொன்னேன் இல்லையா குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கும் அந்த வடிகட்டி மாதிரின்ட்டு, அந்த ஸ்ட்ரக்சரையே அது பாதிச்சிடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகிடும், இந்த ஹோல்ஸ் இந்த போர்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாகிடும். ஸோ என்ன ஆகும், நம்மளால் வந்து நம்மளோட குட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்ம யூரினில் ஃபில்டர் ஆகிறப்போ அந்த குட் ப்ரோட்டீன்ஸை நம்மளால் வச்சுக்க முடியாது, ப்ரோட்டீன் எல்லாமே என்ன ஆகிடும் யூரினில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ஹோல் பெருசானதுனால. ஸோ ஒரு வடிகட்டி வந்து ஹோல் ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா அதில் போய் நம்ம வடிகட்டினோன்னா அந்த முக்கியமான ஐட்டம் நம்ம என்ன வடிக்கணும்னு நினைக்கிறது அது வந்து அதுலேயே போயிடலாம் இல்லையா, ஹோல் பொறுத்து தான் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ நமக்கு தேவையான முக்கியமான ஆல்புமின் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் நிறைய ப்ரோட்டீன் சத்தெல்லாம் தான் அந்த ஆன்டிபாடிஸ். ஸோ இது எல்லாமே என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அப்புறம் யூரின்ல லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த நீரிழிவு நோய் சுகர்னால் வரதுங்கிறத வந்து ஏன் ரொம்ப லேட்டாக கண்டுபிடிக்கிறாங்க பேஷண்ட் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு சிம்டமே தெரியாது. ஸோ சிம்டம் தெரிகிற டைமில் இட்ஸ் டூ லேட், டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டன் அண்ட் இட்ஸ் இர்ரிவர்சிபிள், அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுமே கிட்னி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆனுவலி மஸ்ட் ஆனுவலி இயர்லி ஒன்ஸ் அவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அதுக்கு இப்போ சிம்பிள் டெஸ்ட் யூரின் மைக்ரோ ஆல்புமின் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ், ஈவன் நார்மலாக சுகர் தான் இருக்குது நல்லா கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு இருக்கவங்க கூட இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே நான் இதை வந்து என்ன பண்ணிடுவேன்னா ஒரு பேஷண்ட் வந்து சுகர் பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு டயபெட்டிக் எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அதுலேருந்து உங்களை எப்படி நீங்கள் பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்னொன்று இந்த யூரின் மைக்ரோ ஆல்புமின்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு எல்லா பேஷண்ட்ஸையும் ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் பண்ணுறப்பே நான் வந்து அவங்களுக்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரொம்ப ஓகேவாக இருக்காங்க மாட்ரேட்டாக ஃபேராக இருக்காங்க இல்லை குட் கண்ட்ரோலாக இருக்காங்க இல்லை ரொம்ப வஸ்ட் கண்ட்ரோலாக இருக்காங்க அப்படின்னா கூட நான் வந்து இதை மஸ்ட்டாக பண்ணிடுவேன். ஸோ இந்த யூரின் மைக்ரோ ஆல்புமின்ங்கிற டெஸ்ட் வந்து நிறைய டாக்டர்ஸ் பண்ணுறது கிடையாது, நானே என் ப்ராக்டிஸில் பார்த்துருக்கேன். நிறைய எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் நிறைய டெஸ்ட் எழுதுனா பேஷண்ட் வந்து காஸ்ட் நிறைய ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட் கூட பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது மருத்துவர்களுக்கு. ஸோ என்ன பண்ணிடுறாங்க, இந்த டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டே எஜுகேட் பண்ண மாட்டாங்க இல்லை சொல்ல மாட்டாங்க இல்லை அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுறாங்க. பட் ஆனால் இது ஒரு சிம்பிள் டெஸ்ட், இதை பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு நீரிழிவு நோய் ஃபஸ்ட்டே வந்து இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். இன்னொன்று ஆனுவலாக அவங்க பண்ணிக்கிட்டாலும் வருதுன்னா அந்த இனிஷியல் ரிவர்சிபிள் ஸ்டேஜ்லேயே நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம்.
அப்படி அந்த ரிவர்சிபிள் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அதுக்கு நம்ம சில வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணால் அதை வந்து டோட்டலாக கிட்னி நார்மல் கொண்டு வந்துடலாம். நம்ம அந்த டயாலிசிஸ்ன்ற ஸ்டேஜ் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்க்கே நம்ம போக தேவையில்லை. அதுக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா சிம்டம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து இதை வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இதை நம்மளால் முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த யூரின் மைக்ரோ ஆல்புமின் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்ப்போம். ஸோ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இல்லை எந்த ப்ராப்ளமும், ஓகே, அது இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக நெகட்டிவாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் கூட அவங்க பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது ஃபஸ்ட்டே பாசிட்டிவ்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, யூஸ்வலாக HbA1c இல்லை ரொம்ப சுகர் ரொம்ப ஹையாக இருக்குது, 300+ 400+ இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா யூரின் மைக்ரோஆல்புமின் பாசிட்டிவாகவே இருக்கும். ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு கூட அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு டேப்லெட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணாங்கன்னா ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கிரியாட்டின்லாம் நார்மலாக தான் இருக்கும், அவங்களுக்கு டயாலிசிஸே தேவை கிடையாது. ஸோ இந்த ஸ்டேஜில் பிக்கப் பண்ணிட்டால் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்டேஜை பிக்கப் பண்ணாமல் இதுக்கப்புறம் இன்னும் அது அதிகமாக போக போக தான் அவங்க வந்து டயாலிசிஸ் ஃபுல் ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர்க்கே போவாங்க. இதெல்லாம் வந்து ஏர்லி சேஞ்சஸ், இது கிட்னி ஃபெயிலியர் கூட கிடையாது. இந்த யூரின் மைக்ரோ ஆல்புமின் பாசிட்டிவாக இருந்தால் இட்ஸ் அ வெரி ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் இதை வந்து ஃப்யூச்சரில் கிட்னி டிசீஸ் வருமா இல்லையா அப்படின்னு ஒரு ப்ரிவென்ட் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டராக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை அவங்க யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதை வந்து அடிக்கடி பண்ணிக்கணும். இப்போ நெகட்டிவ் ஆனவங்களும் திருப்பி பாசிட்டிவாக ஆரம்பிக்கா வருதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆனுவலி ஒன்ஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. HbA1c ஒரு டெஸ்ட் பற்றி சொல்லியிருந்தீங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ HbA1c அப்படின்ற டெஸ்ட் இப்போ ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. ஈவன் நிறைய பேஷண்ட்ஸ்க்கே அது தெரியுது. நான் கேட்குறதுக்கு முன்னாடி அவங்களே என்னோடய HbA1c இவ்வளோ அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போல்லாம். பட் இது தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, முக்கியமாக கிராமப்புறங்களில் இதை பற்றி அவ்வளோவா அவங்களுக்கு தெரியறதே இல்லை. ஸோ அவங்க எல்லாருமே இன்னும் ஃபாஸ்டிங், ரேண்டம், போஸ்ட் பிராண்டியல் இதை பொறுத்து தான் இருக்காங்க. முதல்ல இந்த டெஸ்ட் வந்து என்ன, இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படி வந்துச்சுன்றதை சொல்கிறேன். ஸோ என்ன ஆகும், யூஸ்வலாக வந்து எல்லா பேஷண்ட்ஸும் இப்போ இந்த ஊர்லேருந்து வர பேஷண்ட்ஸு இல்லை வெளியூர்லேருந்து வர பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஃபாஸ்டிங் எடுத்துருவாங்க வந்து லேபில். சாப்பிட்றது போஸ்ட் பிராண்டியல் டெஸ்ட் எடுத்துகிட்ட பிறகு நம்மளை டாக்டர் வந்து பார்ப்பாங்க இல்லையா. பார்க்குறப்ப என்ன பண்ணிடுவாங்க, டாக்டர் நான் ஊர்லேருந்து வந்தேன், பொண்ணு வீட்டுக்கு வந்தேன், அதனால் நிறையா சாப்பிட்டேன் இன்றைக்கி, அதனால தான் எனக்கு டெஸ்ட்டு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் வந்ததுனால ஹோட்டலில் பக்கத்தில் சாப்பிட்டேன், அதனால் எனக்கு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு சுகர் கூட இருந்தது அப்படின்னா என்னாலே கூட என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண முடியாது, ரெண்டாவது வந்து அதை டாக்டர்கிட்ட வெளியூர்லேருந்துலாம் வரப்போ டாக்டர்கிட்ட நம்ம இதை போய் காட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மன கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் சொல்லலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அதிகமாக சாப்பிட்டேன், இவ்வளோ நாள் எனக்கு இப்படி இல்லை, இன்றைக்கி தான் இப்படி இருக்குது அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லிடுவாங்க. ஸோ டாக்டருக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ என்ன ஆகிடும், நமக்கே வந்து என்ன ஆகிடும், ஓகே இன்றைக்கி தான் இப்படி இருக்கு சாப்பிட்ருப்பாங்க போல் அதனால் இருக்கோ, இல்லை உண்மையிலே அவங்களுக்கு அப்படி இருக்கான்றது நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். இன்னொன்று அவங்க சொல்கிறதும் உண்மை தான். எப்படி பார்த்திங்கன்னா சுகர், ஃபாஸ்டிங், இந்த ரேண்டம், போஸ்ட் பிராண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா மினிட் டு மினிட் மாறிட்டே இருக்கும், அவர் டு அவர் மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறிட்டே இருக்கிறப்போ நம்ம வந்து அதை டோட்டலாக ரிலே பண்ண முடியாது. அந்த இன்ஸ்டன்ட், இப்போ இந்த இன்ஸ்டன்ட் உங்களுக்கு நான் சுகர் செக் பண்ணுறேன்னா குளுக்கோமீட்டர் வச்சு இப்போ எவ்வளோ வேல்யூ காமிக்குதோ இது இந்த இன்ஸ்டன்ட் தான், இன்னும் 2 ஹவர்ஸ் கழித்து இதான் உன் வேல்யூன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கும் நமக்கும் ஒரு டவுட்டும் அவங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் ரிசர்ச்சில் பண்ணாங்க. அதுலேருந்து வந்த அவுட்கம் தான் இந்த HbA1c. ஸோ இந்த HbA1c பார்த்திங்கன்னா 3 மாதத்தோட ஆவரேஜ் கண்ட்ரோலை வந்து சொல்லும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அதிகமாக சாப்பிட்டதுனாலலாம் மாற சான்ஸே கிடையாது. மினிமம் 3 மந்த்ஸாகவே உங்கள் சுகர் ஹையாகவே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இது ஹையாகும். ஸோ 3 மாதம் ஆவரேஜ் கண்ட்ரோல், இப்போ பர் டேயில் உங்களோட மினிட் டு மினிட் சுகர் மாறுது இல்லையா, ஸோ அது ஃபுல்லாகவே ஆவரேஜ் எடுத்துரும். ஸோ 3 மாதத்தோட ஆவரேஜ் தான் இந்த HbA1c. ஸோ சுகர் இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.7% இஸ் த க்ரைட்டீரியா. அதுக்கு கீழே இருக்கிறவங்க 5.7 இல்லை 5.7 கீழே இருந்தாலும் சுகர் அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. 5.7 6.5% வரைக்கும் சுகர் வரலாம், ப்ரீ டயபெட்டிஸ், இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஃபார் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இவங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இவங்களெல்லாம் வந்து என்ன சொல்லுவோன்னா, கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களுக்கு சுகர் வரத்துக்கு பார்டர் லைனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டயட் இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு தே ஹாவ் அ சான்ஸ் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 6.5% இல்லை 6.5% மேலேயோ இருந்தால் கண்டிப்பாக சுகர் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இது. இது வந்து சுகர் ஃபஸ்ட்டு இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஆல்ரெடி சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த ஹெச்பிஏஒன்சி பண்ணி எப்படி எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு 6 to 7, 6.5 to 7 வரைக்கும் இருக்காங்கன்னா எக்ஸலண்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு டேப்லெட்ஸ் கம்மி பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளோட ட்ரீட்மெண்ட் பிளானே வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 7 மேலே இருக்குது அப்படின்னா ஓகே கண்ட்ரோல், ஃபேர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் பெட்டராக பண்ணலாம். அதே மாதிரி 8 மேலெலாம் இருக்குன்னா இட்ஸ் அ புவர் கண்ட்ரோல். 9 மேலெலாம் பார்த்திங்கன்னா அன்சாட்டிஸ்ஃபேக்டரி கண்ட்ரோல். ஸோ இந்த ஹெச்பிஏஒன்சியை ஆஃப்டர் 8 மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே காம்ப்ளிகேஷன்ஸ், டயபெட்டிஸ்னால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது அவங்களோட அந்த ட்ரீட்மெண்ட் டேப்லெட்ஸ் அதிகமாகும், இல்லை டோசேஜ் அதிகமாகும், இல்லை இன்சுலின் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இண்டிகேஷன் வந்துருச்சு அப்படின்றத வந்து இதை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் ப்ளஸ் அவங்களோட ப்ரொக்னோசிஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சா இல்லையா, வரப்போதா இல்லையா, இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஹெச்பிஏஒன்சியை டிபெண்ட் பண்ணி தான் பிளான் பண்ண முடியும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸோட லைஃப் ஸ்டைல், டயட் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டயபெட்டிஸ் பற்றி நிறைய விஷயங்களை டாக்டர் ராஜமாதங்கிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு இணைந்திருங்கள் ஜீ தமிழ் நியூஸுடன்.